கரவி புயலால் பெய்த கனமழையால் தமிழகத்தின் மூன்றாவது பெரிய ஏரியான காவிரிப்பாக்கம் ஏரி முழு கொள்ளளவு எட்டியிருக்கிறது. இதன் காரணமாக 500 கன அடி உபரிநீர் திறக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களை நமது செய்தியாளர் சிவாவிடம் கேட்கலாம். சிவா, அங்க இருக்கக்கூடிய நிலவரம் என்ன? நிச்சயமாக விஷ்ணு, ராணிப்பேட்டை மாவட்டம் காவேரி பக்கம் ஏரி வந்து தற்போது வந்து முழு கொள்ளளவு எட்டியுள்ளது. அதன் காரணமாக நிவார் மற்றும் புவி புயல் காரணமாக பெய்த கனமழை காரணமாக நீர்மின் தமிழகத்தின் மூன்றாவது பெரிய பாசனத்திற்காக சுமார் 500 கனஅடி தண்ணீர் திறக்க விடப்பட்டுள்ளது. ராணிப்பேட்டை மாவட்டத்தில் நிவர் மற்றும் புயல் தொடர் மழையால் தமிழகத்தின் மூன்றாவது பெரிய காவேரி பக்கம் ஏரி தற்போது 500 அடி கனஅடி தண்ணீர் திறக்கப்பட்டு சுமார் காவேரி பக்கம் பெரிய ஏரி சுமார் 4000 ஏக்கர் பரப்பளவு கொண்ட ஏரியாகும். இந்த ஏரி பாலாற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்ட தற்போது 1750 கனஅடி நீர் வரத்து வந்து கொண்டிருக்கிறது. இது தமிழகத்தின் காவேரி பக்கத்தின் பெரிய ஏரியான தற்போது 28 அடி நிரம்பி உள்ளதால் பாசனத்திற்காக சுமார் 500 கனஅடி தண்ணீர் தற்போது திறந்து விடப்பட்டுள்ளது. கரையோர வசித்த மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை மாவட்ட நிர்வாகத்து சார்பாக விடுக்கப்பட்டுள்ளது. மேலும் விவசாயத்திற்காக ஏரியின் நீரானது சுமார் விவசாயத்திற்கு 6000 ஹெக்டேர் பரப்பளவில் விவசாய நிலங்கள் பாசன வசதி பெறும் என பொதுப்பணி அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். மேலும் காவேரி பாக்கம் கரையோரம் உள்ள 57 கிராமங்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது என மாவட்ட நிர்வாகம் தெரிவித்துள்ளது. கிருஷ்ணா, நன்றி சிவா உங்களுடைய தகவல்களுக்கு. தொடர்ந்து விரைவு செய்திகள் சிலவற்றை பார்க்கலாம். மேட்டுப்பாளையம் உதகை இடையேயான மலை ரயில் தனியாருக்கு வழங்கப்பட்டதற்கும் ரயிலின் பெயர் மாற்றப்பட்டதோடு இருக்கை பணிப்பெண்கள் சீருடை என அனைத்தும் காவி நிறத்தில் இருப்பதற்கும் பல்வேறு தரப்பினர் கண்டனம் தெரிவித்துள்ளனர். மேலும் இந்த சிறப்பு ரயிலில் 2500 முதல் 3000 ரூபாய் வரை கட்டணம் வசூலிக்கப்படுகிறது. இது சாமானியர்கள் பயன்படுத்த முடியாத அளவிற்கான கட்டணம் என்பதால் தனியாருடன் ரயில்வே நிர்வாகம் போட்ட ஒப்பந்தத்தை ரத்து செய்ய வேண்டும் என்ற கோரிக்கை வலுத்துள்ளது. இல்லையெனில் தீவிரமாக போராட்டம் நடத்தப்படும் என தாப்பே திக பொதுச் செயலாளர் கு ராமகிருஷ்ணன், கோவை நாடாளுமன்ற உறுப்பினர் பி ஆர் நடராஜன் ஆகியோர் கண்டனம் தெரிவித்துள்ளனர். இதனிடையே இந்த குற்றச்சாட்டுகளை மறுத்துள்ள ரயில்வே நிர்வாகம் 2 நாட்கள் பயண ஏற்பாடுகள் தனியாரால் செய்யப்பட்டது எனவும் இதற்கும் வழக்கமான ரயில் சேவைக்கும் எந்த தொடர்பும் இல்லை எனவும் தெரிவித்துள்ளனர். சென்னை தியாகராய நகரில் உள்ள தென்னிந்திய நடிகர் சங்க அலுவலக கட்டிடத்தில் இன்று காலை தீ விபத்து ஏற்பட்டது. தியாகராய நகர் ஹபீபுல்லா சாலையில் உள்ள நடிகர் சங்க அலுவலக கட்டிடத்தில் இன்று காலை 6 மணி அளவில் திடீர் தீ விபத்து ஏற்பட்டுள்ளது. இது தொடர்பாக கட்டிட காவலாளி தீயணைப்புத் துறையினருக்கு தகவல் அளித்தார். சம்பவ இடத்திற்கு வந்த வீரர்கள் 2 தீயணைப்பு வாகனங்கள் மூலம் கட்டிடத்தில் பற்றிய தீயை விரைந்து அணைத்தனர். தீயில் தேர்தல் தொடர்பான முக்கிய ஆவணங்கள் மற்றும் கணினி எரிந்து சேதமடைந்ததாக கூறப்படுகிறது. மின் கசிவு காரணமாக தீ விபத்து நிகழ்ந்ததா என்ற கோணத்தில் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ஆக்ராவில் மெட்ரோ ரயில் திட்டத்திற்கான முதல்கட்ட கட்டுமான பணிகளை பிரதமர் மோடி காணொலியில் தொடங்கி வைக்கிறார். ஆக்ரா மெட்ரோ ரயில் பணிகள் 8379 கோடி ரூபாய் செலவில் மேற்கொள்ளப்படுகின்றன. வரலாற்று சிறப்புமிக்க இடங்கள், சுற்றுலா தலங்களை இந்த மெட்ரோ ரயில் திட்டம் இணைக்கவுள்ளது. முதல்கட்ட பணிகள் 2022 முடிவரும் என்று கூறப்படுகிறது. பிரதமர் துவக்கி வைக்கும் இந்த திட்டத்தில் ஆக்ராவில் இருந்தபடி முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் பங்கேற்கிறார். 29.4 கிலோமீட்டர் தூரம் மெட்ரோ 2 வழித்தடங்களில் நிறைவேற்றப்பட உள்ளது. முதல் திட்டத்தில் தாஜ் ஈஸ்ட் என்ற இடத்திலிருந்து சிக்கந்தரா வரை பணிகள் நடைபெறவுள்ளன. ஜம்மு காஷ்மீர் மாவட்ட வளர்ச்சி கவுன்சிலுக்கான 4ஆம் கட்ட தேர்தல் வாக்குப்பதிவு பலத்த பாதுகாப்புடன் நடைபெறுகிறது. ஜம்மு காஷ்மீரில் மாவட்ட வளர்ச்சி கவுன்சில் தேர்தல் 8 கட்டங்களாக நடைபெறுகிறது. நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகளில் காலியாக உள்ள பதவிகளுக்கும் தேர்தல் நடத்தப்படுகிறது. இதில் 3 கட்ட வாக்குப்பதிவு முடிவடைந்துள்ளது. இந்த நிலையில் 4ஆம் கட்ட வாக்குப்பதிவு இன்று காலை பலத்த பாதுகாப்புடன் தொடங்கியது. வாக்குச்சாவடிகளில் கொரோனா வழிகாட்டு நெறிமுறைகள் பின்பற்றப்படுகின்றன. வாக்காளர்கள் காலை முதலே ஆர்வமாக வாக்களித்து வருகின்றனர். ஒரு சில வாக்குச்சாவடிகளில் காலையிலேயே வாக்காளர்கள் அதிக அளவில் வந்து நீண்ட நேரம் வரிசையில் காத்திருந்து வாக்கு செலுத்தினர். ஜம்மு மற்றும் காஷ்மீர் என மொத்தம் 34 தொகுதிகளுக்கு வாக்குப்பதிவு நடைபெறுகிறது. இந்தியாவில் கடந்த 24 மணி நேரத்தில் புதிதாக 32,981 பேருக்கு கொரோனா உறுதியாகியிருக்கிறது. நாட்டின் மொத்த கொரோனா பாதிப்பு 96,77,203 உயர்ந்திருக்கிறது. கடந்த 24 மணி நேரத்தில் புதிதாக 391 பேர் கொரோனாவால் உயிரிழந்திருக்கிறார்கள். இந்தியாவில் இதுவரை 140,573 பேர் கொரோனாவால் உயிரிழந்திருக்கிறார்கள். கொரோனாவுக்கு சிகிச்சை பெற்று வருவோரின் எண்ணிக்கை 396,729 சரிந்திருக்கிறது. கடந்த 24 மணி நேரத்தில் புதிதாக 39,109 பேர் கொரோனாவில் இருந்து குணமடைந்திருக்கிறார்கள். இதுவரை 91,39,901 பேர் பெருந்தொற்றிலிருந்து மீண்டு வீடு திரும்பியிருக்கிறார்கள்.
ஆன்லைனில் கடந்த ஆகஸ்ட் மாதம் நடந்த செஸ் ஒலிம்பியாட் போட்டிகளில் வென்ற இந்திய அணியிடம் பதக்கங்களுக்கான சுங்கவரி வசூலிக்கப்பட்டது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. முதன்முறையாக ஆன்லைனில் நடந்த போட்டியில் சர்வர் பிரச்சினை காரணமாக இந்திய அணியும் ரஷ்யாவும் கூட்டாக வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டது. இந்நிலையில் ரஷ்யாவிலிருந்து பெங்களூரு வரை இதற்கான பதக்கங்கள் கொரியரில் அனுப்பி வைக்கப்பட்டன. அதன் பிறகு வெற்றி பெற்ற ஸ்ரீநாத் நாராயணன் அந்த பதக்கத்தை சென்னைக்கு எடுத்து வர 6,300 ரூபாய் சுங்க கட்டணம் செலுத்த அதிகாரிகள் நிர்பந்தித்துள்ளனர். மத்திய அரசு 2017 வெளியிட்டுள்ள அறிவிப்பின்படி வெற்றி பெற்ற பதக்கங்களுக்கு சுங்க கட்டணத்திலிருந்து விலக்கு அளிக்கப்பட்டுள்ளது. இந்த உத்தரவையும் மீறி ஸ்ரீநாத்திடம் கட்டணம் வசூலிக்கப்பட்டுள்ளது கடும் விமர்சனங்களை எழுப்பியுள்ளது. இத்தாலியில் பெய்த கனமழையால் எமிலியா ரோமக்னா பகுதியில் கடும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. அங்கு வசித்து வந்த குடும்பங்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு வெளியேற்றப்பட்டுள்ளனர். கனமழையால் நாட்டின் பல்வேறு பகுதிகளில் நிலச்சரிவு ஏற்பட்டுள்ள நிலையில் கடும் பனிப்பொழிவு குறித்த எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டுள்ளது. பனோரா நதியில் உடைப்பு ஏற்பட்டுள்ளதால் சாலை மற்றும் ரயில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது. வெள்ளப்பெருக்கால் இத்தாலி ஆஸ்திரியா இடையேயான போக்குவரத்து முற்றிலும் துண்டிக்கப்பட்டுள்ளது. சென்னை